நெட்டு மார்க்கெட்டிங்கில் பிளான் எல்லாம் கொடுத்தாச்சு இப்போ வந்து பணம் வாங்கணும் எப்படி பணம் வாங்குறது பணத்தை கேட்கணும் இல்லையா செக்கு கேஷு அல்லது அவங்க லாகின் அடி போடுறதுக்கோ ஆதார் கார்டு கேட்குறதோ அந்த விஷயத்த கேட்கணும் எப்போவுமே பணம் கேட்க போகும்போது மக்களுக்கு ஒரு மைண்டில் ஒரு விஷயம் என்ன வரும் அப்படின்னா நம்மளை யாருக்கனவே வந்து பணம் வந்து போச்சு பணம் கேட்கறோமோ மோசம் நம்மளை எங்கேயாவது அமைக்கிறோம் பணத்தைங்கேயும் கொடுத்துட்ற அந்த மாதிரி சொல்லி வளர்த்துருப்பாங்க அதுமாதிரி நம்ம நிறைய பேர் நம்மளை மொங்கா போட்டிருப்போம் நிறைய பேர் நம்மளை வந்து நம்மளை நம்மளை நிறைய இடத்துல மாட்டி விட்டுருப்போம் நிறைய இடத்துல நம்மளை திருவிழா எழுத்து விட்ருப்பான் இந்த மாதிரி ஆளுக்களெல்லாம் வச்சுட்டு நம்ம நம்ம திடீர்னு அந் அந்த ஒரு நினப்போ மனசில் இருக்கும் அந்த நேரத்தில் வந்து நீ பணத்தை கொண்டா உனக்கு நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறேன் அந்த மாதிரிலாம் சொல்லும்போது அவன் பயந்துருவான் இதை நல்ல டெக்னிக்காக மனுஷனோட சைக்காலஜி நம்ம ஒன்றும் அவனை ஏமாற்ற கிடையாது ஆனால் நீங்கள் ஒரு இடத்துல போய் எல்லாம் முடிஞ்சிட்டு பிளான் சூப்பராக இருக்குது சரி ஏன்னா செக்கு தரீங்களா கேஷ் தரீங்களா இப்படின்னு கேட்காதீங்க ஏன்னா மனுஷனோட ஹியூமன் சைக்காலஜி வந்துட்டு பணத்தை கேட்டாலே பயந்துருவான் அது வரைக்கும் எல்லாம் ஓகே ஆனால் பணம் கேட்டிங்கன்னா பயந்துருவான் நம்மளை வந்து லிஸ்ட்டில் வைக்க மாட்டான் ஸோ அப்போ நம்ம கவனமாக இருக்கணும் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா சில ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் நான் ஏற்கனவே வீடியோஸில் நிறைய சொல்லியிருக்கேன் எல்லா வீடியோஸும் கொடுத்தது எல்லா வீடியோ நம்ம அவன்கிட்ட பிளான்லாம் காட்டதுக்கு அப்புறம் ஓகே பிளான் காட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு விஷயம் கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்னா பிளான் எப்படி இருந்துச்சு பிஸ்னஸ் எப்படி இருந்துச்சு பிடிச்சிருக்கா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கேள்வி கேட்கக்கூடாது எப்படி இருந்துச்சுன்னு கேள்வி கேட்டா தெரியும் இது என் வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கக்கூடாது இதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு நம்ம எந்த டைரக்ஷன் வேணுமோ அந்த டைரக்ஷன்ல கூட்டு போகணும் நோன்னு டைரக்ஷனுக்கு எஸ்ன்னு டைரக்ஷன் இருக்கு நம்ம வந்து இந்த டைரக்ஷன் தான் எஸ் சொல்லு எஸ் சொல்ற டைரக்ஷன் கூட்டு போகணும் இதுல உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பெஸ்டா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த கேள்வி கேட்கலாம் அல்லது நான் இன்னும் நிறைய கேள்வி சொல்லி தந்திருக்கேன் ஒன்னுல பத்து மார்க் கொடுத்தா நீங்க இதுல இந்த பிளானுக்கு வந்து எப்படி இந்த பிசினஸ் வந்து எவ்வளவு மார்க்ஸ் கொடுப்பீங்க பத்துக்கு பத்து கொடுத்தா டன் ஓகே அதுக்கடுத்த கேள்வி என்ன கேட்குன்னு சொல்றேன் பட் ஒரு ஏழு எட்டு அந்த மாதிரி இடத்துல வந்து நின்று அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ்க்கு ஏழு பிளான் எட்டு பிளான் கொடுத்துருக்கீங்க எட்டு மார்க்ஸ் கொடுத்துருக்கீங்க இந்த ரெண்டு மார்க்ஸ் என்ன கேப்னு தெரிஞ்சுக்கலாமா அதாவது என்னென்ன இதில் நல்லது இருக்குது கெட்டது இருக்குதுன்னு கேட்கும்போது அவன் சொல்ல மாட்டான் பட் இதில் எங்கே உங்களுக்கு உதச்சிருக்கு எங்கே அதில் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு கேட்டால் உடனே டக்குன்னு உஷாராயிருவான் அப்போ அவன் மனசில் எங்கேயாவது ஒரு இடத்துல இடைஞ்சல் இருக்கும் சந்தேகம் இருக்கும் அந்த சந்தேகம் வந்து வரும் அவனுக்கு ஆயிரக்கணக்கான கொஷின்ஸ் இருக்கும் நூற்றுக்கணக்கான டவுட் இருக்கும் நான் சொல்கிறது எல்லா ப்ராஸ்பெக்ட்ஸும் ஒருத்தனுக்கு ரெண்டு மூணு இருக்கும் ஆனால் அவனு உங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்குற அவ்வளோ ப்ராஸ்பெக்ட்ஸுக்கு இருக்கிற அவ்வளோ டவுட்டும் ஏன்னா அவன் எட்டு மார்க் கொடுத்துருப்பான் ஏழு மார்க் கொடுத்துருப்பான் அஞ்சு மார்க் கொடுத்துருப்பான் அவன் ரெண்டு மார்க் கொடுத்தா கூட நமக்கு பாசிட்டிவ் தான் ஏன்னா அதிலே ரெண்டு இது பாசிட்டிவ் அவன் மீது தான் அவனுக்கு டவுட்டு அவன்கிட்ட ஒரு நிமிஷம் அப்படி ஓகே இந்த இந்த எட்டு மார்க் மீது எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு கேளுங்க ஒன்று வந்து அவன் சொல்கிற அவ்வளோ டவுட்டும் உங்களுக்கு கிளியர் பண்ண தெரியணும் ரெண்டு விஷயம் பண்ணக்கூடாது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸும் என் வீடியோ நான் தெரியும் அட்வைஸ் பண்ணக்கூடாது சேல்ஸ் பண்ணக்கூடாது பணமா பணம் எவன்ட்டு இல்லை நம்ம எல்லோரும் ஒரு காலத்தில் பணம் சம்பாதிக்க தான் செய்யணும் உங்களுக்கு டைம் இல்லையா அதுக்காக தான் நாங்கள் அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு பண்ணுறோம் இந்த கதையில விடக்கூடாது இது கேனப்போ நைன்டின் ஃபோர்ட்டி ஒன் மட்டில் சொல்லி கொடுப்போம் அது அந்த பாலிசியில் போங்க அது உங்கள் விருப்பம் ஆனால் அவங்க கூட கான்வர்சேஷன்லேயே பேசி எப்போ எந்த டெக்னிக்ஸ் எப்படி பேசணும்னு பேசி அந்த ரெண்டு மார்க் எட்டு மார்க் அஞ்சு மார்க் அந்த கேப் மார்க் வந்து அவங்க கொஷின்ஸை சொல்லுவான் அதுதான் நம்மளோட அப்ஜெக்ஷன்ஸ் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் நமக்கு சேல்ஸ் க்ளோஸிங்கில் வர அப்ஜெக்ஷன்ஸ் அது இந்த க்ளோசிங்கை வந்து நம்ம இந்த சேல்ஸ் க்ளோஸிங் வந்து படிக்கணும் குருட்டாம்போக்கில் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் படிக்கிறதுக்கு எல்லாத்தையும் நம்ம படிக்கும் இல்லையா ஸ்கூல்ல படித்து காலேஜ்லாம் படித்து எட்டாயிரம் பத்தாயிரம் சம்பளத்துக்கு லட்ச லட்சமா கொடுத்து படிப்போம் ஆனால் சேல்ஸ் க்ளோசிங்னால நம்ம பிஸ்னஸ் நெக்ஸ்ட்டில் லோர் அதுக்கு கொடுத்து படிக்க அது எங்கேயாவது ஹோசல் கிடைக்குமா யூடியூப்ல கிடைக்குமா அப்படி பார்ப்போம் அதுக்கு படிங்க ப்ராப்பராக யார் சொல்லிக் கொடுப்பா எப்படி சொல்லிக் கொடுப்பா உங்களை கேட்டு படிங்க இந்த டெக்னிக்ஸ் இது வந்து இந்த வீடியோல நான் சொல்லித்தர முடியாது ஏன்னா இது ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ரெகுரஸ் ட்ரெய்னிங் அவன் அக்குவர் ஆனிவரா அவன் என்ன டவுட்டு சொன்னாலும் சரி அவன் அந்த மார்க்கை எங்கே குறைச்சாலும் சரி அவனை எப்படி ட்ராக்ல கொண்டு வந்து இழுத்து விடணும் அப்படிங்கிற ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஸ்கில்ஸு கிடையாது ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் போதர் புத்தி மரத்தில் வந்துட்டு அப்படி போது அவருக்கு அது என்ன சொல்லுவாங்க ஞானம் பிறந்தது மாதிரி ஒருத்தன் எவன் வந்தாலும் சரி அவன் அப்படி புத்தர் மாதிரி மாறிடுவான் அவர்கிட்ட வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும் அந்த மாதிரி அவன் என்ன கேள்வி கேட்டாலும் சரி என்ன டவுட்டை கேட்டாலும் சரி அப்படியே மாறணும் அது வந்து படிக்க உங்களுக்கு நல்ல வந்துச்சுன்னா சூப்பர் இதை பற்றி கவலை பண்ணோன்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போங்க பட் வரல அப்படின்னா அது படிங்க அப்ஜெக்ஷன்லையும் புக் இருக்குது அது படிக்கலாம் நீங்கள் அல்லது உங்கள் லீடர்ஸ் உங்கள் உங்களோட அப்ளைன்னு யார் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்கள்ட்ட கேட்டு படிங்க ஆனால் கண்டிப்பாக படிங்க ஏன்னா அந்த கேப்பில் தான் நிற்கும் கதை ஸோ அப் அது அப்ஜெக்ஷன் தான்ச்சிங் அது அந்த வந்ததுக்கு அப்புறம் அது எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்னு படிங்க ஓகே வந்துட்டு அதை கிளியர் பண்ணியாச்சு ஓகே அந்த படிக்கணும் அது பண்ணணும் அது ப்ராப்பராக ட்ரைனிங் எடுக்கணும் அடித்தாச்சு கடத்தாச்சு நெக்ஸ்ட் லெவல் போகணும் அதை கிளியர் பண்ணதுக்கப்புறமும் விடக்கூடாது அப்பவும் அவனுக்கு டவுட் இருக்கும் அவன் எந்தெந்த வகையில் என்னென்ன டவுட்டு கேட்டான் அப்படின்னு மாதிரி எனக்கு என்னோட மூத்த பையன் என் ஸ்டூடெண்ட் அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் வந்து இந்த அப்ஜெக்ஷன் லிங் ட்ரைனிங் எல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் யாரெல்லாம் படிக்காங்களோ அவங்கள ரிக்ரெஸ்ஸாக வந்து ட்ரைனிங் எடுத்ததுக்கப்புறம் சீனியர்ஸ் எல்லோரும் வருவாங்க அப்படியில் வந்து கான்கரில் ரேக்கிங் போனாங்களோ அந்த மாதிரி இல்லாத அப்ஜெக்ஷன்லாம் கொடுப்பாங்க இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அவன் சொல்லுவான் டேய் உங்களை விட நான் மார்க்கெட்டில் நல்லதாண்டா பேசுகிறாங்க நீங்கள் தான் நான் அநியாயம் பிடிச்ச மாதிரி பேசுகிறீங்கன்னு நம்ம டீமில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எம்எம்ஜி இதெல்லாம் அவ்வளோ கேவலப்படுத்துவாங்க அதெல்லாம் தாண்டி க்ளோஸ் பண்ண முடியணும் ஒரு டைலாக் ரொம்ப ஃபேமஸான டைலாக் இது பணம் இல்லை அதனால் என்னெல்லாம் பண்ண முடியாது அதெல்லாம் அதுக்கு ஒரு நம்ம கதை சொல்லி பதம் அதுக்கு வந்து செட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு அவனை வந்து சரி பண்ணியாச்சு உடனே அவன் இன்னொரு அப்ஜெக்ஷன்ஸ் எடுப்பான் அதெல்லாம் சரி ஆனால் அந்த இந்த பொருள் அங்கங்கே கிடைக்குமா அப்படி ஒன்று எடுப்பான் அதெல்லாம் சரி இந்த கம்பெனி ஓடி போயிட்டேனா அதெல்லாம் சரி நீ எவ்வளோ சம்பாதிச்ச இப்படி எல்லா கதையும் எடுப்போம் நம்ம எம்எம்ஜி மீட்டில் அவங்க பேசும்போது எனக்கு ஒரே சிரிப்பு என் நான் வந்து வைவா நான் அப்ஜெக்ஷன் அண்ட்லிங் பாஸ் பண்ணங்கிட்டல பட்ட பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன்னா கான்காலில் ஒரு பத்து பேருக்கு கான்காலில் இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வி கேட்பாங்க அவ்வளோ கேள்விக்கும் பதில் சொல்லி ஜெயித்தாதான் அவங்களுக்கு கப்பு அவங்களுக்கு வந்து இந்த அப்ஜெக்ஷன் அண்ட்லிங் ஜெயிச்சிட்டாங்க அப்படி சர்டிஃபிகேட் கிடைக்கும் ஸோ அது அது அந் அந்த அளவு வந்து பாடாப்படுத்தி நம்ம டீமை வந்து ட்ரெயின் பண்ணணும் எந்த அளவு அதெல்லாம் சரி ஆனால் இதாகச்சுன்னா அதெல்லாம் சரி இதெல்லாம் ஆச்சுன்னா அப்படின்னு எல்லா வகையும் நம்மளால் அவங்கள க்ளோஸ் பண்ண தெரியணும் ஏன்னா நம்மளோட எண்டு க்ளோஸிங்கு நம்ம பிஸ்னஸை கொண்டு வரதும் பணம் கொண்டு வரதும் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போதுக்கும் எல்லாத்துலேயும் வந்து நிற்கிறது அந்த இடத்துல தான் அதை க்ராஸ் பண்ணிவிட்டு அவனை சம்மதிக்க வச்சுட்டானா ஓகே அதுக்கப்புறமும் உடனே பணம் கேட்கக்கூடாது ஓகே எல்லாம் சரி பண்ணாச்சு அப்புறம் எல்லாம் ஓகே சொல்லிட்டான் இப்பவும் செக்கு தாங்க பண்ணத்தாங்கன்னு கேட்கக்கூடாது அடுத்த ஒரு கேள்வி இப்போ இந்த பிஸ்னஸ்ல ஜாயின் பண்றதுக்கோ அல்லது இப்போ இம்மிடியா வந்து இதை ஸ்டார்ட் பண்ணதுக்கு இன்னும் ஏதாவது விஷயங்கள் உங்களை வந்து தடுக்குதா இன்னும் ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு தடங்களா இருக்கா இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா அவன் நோன்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு ஓகே சோ செக் அல்லது கேஷ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி ஆரம்பிக்கலாம் ஏன்னா அக்கு வேறு ஆனி வேறே உட்காந்து அதை கிளியர் பண்ணிடும் இப்போ அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண ஏதாவது அவன் மைண்டில் கிளியர் ஆகிடும் ஓ இப்போ நம்ம துட்டு கொடுக்கணும் இப்போ நம்ம செக்கு கொடுக்கணும் இப்போ நம்ம ஆதார் கார்டு கொடுக்கணும் இப்போ நம்ம லாகின் பண்ணணும் இப்போ அப்படிங்கிறத அவன் மைண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அவனை ரெடி பண்ணி கரெக்டாக இறக்கி விடணும் இல்லை ஸோ அந்த மாதிரி அவன்கிட்ட கேட்டு அந்த இப்போ அவங்களுக்கு எதாவது இப்போ அந்த நேரம் இது இது வந்து நிறைய சேல்ஸ் க்ளோசிங் புக்ஸில் நிறைய இருக்குது ஜியோகிராட் அந்த மாதிரி அவங்களாம் காரெல்லாம் முடிவு பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு அவன் ஒரு அப்ஜெக்ஷன் சொல்லலாம் அதெல்லாம் சரி ஆனால் இதில் பெட்ரோல் டீசல் இவ்வளோ இருக்கு ஆவரேஜ் குறைய இருக்கு இது வந்து இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா கலர் இருக்கு எல்லா கதையும் அதெல்லாம் சரி சார் அதெல்லாம் ஓகே சேல்ஸ் புக்கு நீங்கள் நிறைய படிங்க சேல்ஸு க்ளோசிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதான் நம்ம வாழ்க்கை மாற்றோம் அதெல்லாம் சரி எல்லாம் ஓகே சார் இந்த கலர் மட்டும் உங்களுக்கு நினைச்ச கலர் வந்து இதில் கொடுத்தாச்சுன்னா இதை தவிர உங்களுக்கு எதாவது இந்த கார் வந்ததில் உங்களுக்கு அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கா இதை தவிர உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து இந்த கார் உங்க இதில் தடுக்குதா அவன் வாயிலருந்தே கேட்கணும் உள்ளுக்குள்ள ஏதாவது ஓடுதா அவனுக்குள்ள ஏதாவது மனசில் இருக்கா அவன் ஏதாவது இருக்கா அந்த விஷயத்த கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் அவனை எல்லாம் வெளியே கொண்டு வரணும் இல்லை எனக்கு அந்த மாதிரி விஷயம் தடுக்கல அப்படின்னா இல்லை ஒன்றுமே கிடையாது அப்படிங்களா ஓகே அப்போ வந்து அதுக்கப்புறம் ஓகே இது வந்து நீங்க எப்படி ஜாயின் பண்ண நினைக்கிறீங்க நீங்க அப்படி பண்ணுங்க அப்படி சொல்லிப்பாங்க இந்த மாதிரி பிளான் கட்டியாச்சு பிஸ்னஸ் பண்ணியாச்சு அவன் உண்மையிலே வந்து என்ன சொல்லுவாங்க பழம் வலி பாலில் விழுந்துட்டா அப்படின்னு கிரியர் பண்ணாத வரைக்கும் சேல்ஸ் க்ளோசிங் பண்ணாதீங்க செக்கை கேட்காதீங்க ஆதார் கார்டு கேட்காதீங்க சும்மா சொல்லுங்க இங்க எல்லாரும் பிரம்மையிலே கதை ஓட்டுவாங்க பிரம்ம இல்லைன்னா எல்லாம் இவங்களே பேசி இவங்களே பண்ணி சரி அவன் சேர்ந்த மாதிரி இவனே முடிவு பண்ணிக்கிடுவான் அப்சிஷ் நான் நான் உட்காந்து மேடையில் உட்காந்து ஜூம் மீட்டிங்ல எல்லாரும் க்ளோஸ் பண்ணுவாங்களா அப்ப வந்து ஒருத்தர் ஒருத்தர் பேசி முடிக்கும் போது ம் சரி அப்படின்னு சொல்லிப்போம் ஏ நின்று நின்று நீ நீ உண்மையிலே க்ளோஸ் ஆகிட்டியா உண்மையிலே நீ ஜாயின் பண்ணுவாங்க இல்லை புரியுதா நம்ம முன்னுக்கு தலையாட்டுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே ஆயிரம் விஷயம் இருக்கும் உள்ளுக்குள்ள அதில் டவுட் இருக்கும் இது பண்ண முடியாது இது பண்ண வேண்டாம் அப்படின்னு உள்ளுக்குள்ளே டவுட் இருக்கும் இது வந்து முதல்லே கிளியர் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட்டிகிட்டு போகணுமே தவிர ஸ்ட்ரைட்டாக வந்து செக்கே கேட்குறது பண்ணது கேட்குறது பண்ணாதீங்க எப்படி பண்ணணும் ரீகேப் பிளான்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு பெஸ்ட் விஷயம் என்ன தெரிஞ்சு அது கேட்கலாம் அல்லது எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அப்படி கேட்கலாம் அதுக்கப்புறம் அதில் வந்து அவங்க ஒரு ரீகேப் பண்ணுவாங்க அதில் வந்து அவங்க ஒரு மார்க்ஸ் கொடுப்பாங்க அந்த கேப்ஸ் வந்து அதுதான் அப்ஜெக்ஷன்ஸ் அந்த அப்ஜெக்ஷன்ஸை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அது ஒரு விதம் அதுக்கப்புறமும் கேட்டுட்டு கடைசியில் இன்னும் ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கா இதில் முடிவெடுக்கிறது உங்களை தடுக்கிறதுக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது அங்கே ஒரு நிற்கும் இந்த விஷயங்கள் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்க எத்தனை பேர் வந்து இது வந்து இது எப்படி இருந்துச்சு யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து க்ளோசிங் பண்ணும்போது அப்படி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம்